சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சோ நம்ம வந்து சோ என்ன குக்கிங் வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி வந்து கார்லிக் சட்னி வந்து செய்யணும், அதாவது பூண்டு சட்னி வந்து செய்யணும். சோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஈஸியான ரெசிபி தான். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தேவையான அனைத்து உணவுப் பொருட்களும், காய்கறிகள், மெடிசன்ஸ், ஃப்ளவர்ஸ், க்ராசரிஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், கேக்ஸ், எது வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து டெலிவரி வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து தஞ்சாவூர் அண்ட் அதை சுற்றி இருக்க சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதோ வேணும்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த பூண்டு சட்னி செய்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு காஞ்ச மிளகாவில் ஒரு 10 வந்து எடுத்துருக்கோம். அதிகமாக பெங்களூர் மிளகாவில் ஒரு பத்து வந்து எடுத்திருக்கோம். ஸோ பெங்களூர் மிளகாய் வந்து கலருக்காக தான், அதோட இது வந்து காரம் வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். அதிகமாக ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கோம். அதிகமாக வந்து ஒரு 20-25 பல்லு பூண்டு வந்து எடுத்திருக்கோம். வெங்காயத்தை விட பூண்டோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளியை வந்து எடுத்து கொஞ்சம் தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 20 கிராம் இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு மிளகாய் கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்க மிளகாவை சேர்த்துக்கலாம். மிளகாவை கொஞ்சம் கருகாமல் பார்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப ஹீட் வச்சிட்டிங்க அப்படின்னா மிளகாய் வந்து கரிஞ்சிரும். ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே வந்து நல்லா வந்து ஆறட்டும். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த புளியை போட்டு அதிகமாக வந்து கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஊற வச்சுருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து அரைச்சி வந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து திரும்பி அடுப்பு பற்ற வச்சு மேலே வந்து அதே வானொலியை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கடுகு வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையே போட்டுடலாம். அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த பேஸ்ட் வந்து அரைச்சோம் இல்லையா, ஸோ அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக வந்து கழுவி அந்த தண்ணியை வந்து லைட்டாக வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து ஊற்றி வதக்கிக்கோ. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வெல்லம் போட்டிருக்கனால இதை வந்து இனிக்காது. அந்த காரத்தோடு சேர்த்து அந்த சுவையை வந்து ஏற்றி கொடுக்கறது தான் நம்ம வந்து போடுறோம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட காரசாரமான பூண்டு சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களும், காய்கறிகள், மெடிசன்ஸ், ஃப்ளவர்ஸ், க்ராசரிஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஃப்ரூட்ஸ், கேக்ஸ், எது வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து டெலிவரி வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து தஞ்சாவூர் அண்ட் அதை சுற்றி இருக்க சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதோ வேணும்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, டாடா, பை பை.